பெரிய கனவுகள் அடைகிறதுக்கு என்ன செய்யணும், ஒரு நோயாளியால் போயிட்டு அந்த என்ன செய்யறது, அந்த கனவை சாதிச்சு முடிக்கல, அந்த பயணத்தை போய் முடிக்கல. அது அதுக்கு என்ன இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த் இஸ் வெல்த் என்று சொல்லுவாங்க. A healthy mind can be found only in a healthy body. ஆரோக்கியமான உடம்புக்கு தான் ஆரோக்கியமான உள்ளம் இருக்கும். நீங்கெல்லாம் உட்கார்ந்து என்ன செய்றீங்க, நான் யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, ரைட்? இந்த படிக்கிற ஆக்கள் என்ன செய்யணும் கண்டா, ஃபிசிக்கலி பிளஸ் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு கண்டால் என்ன செய்யணும் கண்டா, யூ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் யுவர் ஹெல்த். உடம்பு வீக்காக இருச்சுட்டு கண்டா உள்ளம் வீக்காவிரும். செய்தி என்னண்டா, எங்கள் ஆக்கள் எல்லாம் எப்போ ஹெல்த்தை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லுங்கள் பாவம். எப்போ யோசிக்கிறது ஹெல்த்தை பற்றி, எப்போ யோசிக்கிறது பேசணுங்க. யாருக்கு வேணும், யாருக்கு வேணும், தரமாட்டேன்னு பயப்படாதுங்க. செய்தி என்ன சொல்ல வர்றேன்னு கண்டா, இந்த உலகம் இருக்குத்தானே, அது எங்களை நோக்கி வராது. நாங்கள் தான் என்ன செய்யணும், அதை நோக்கி போகணுங்க. எப்போ எங்களுக்கு ஹெல்த்தை பற்றின யோசனை வருது சொல்லுங்க பாப்போம். நோய் வந்ததுக்கு பிறகு தான் என்ன செய்யறதுன்னு கண்டா, எல்லாரும் ஹெல்த்தை பற்றி யோசிக்கிறது. உங்களுக்கு ஹெல்த்தோட முக்கியத்துவம் தெரியணும்னு கண்டா, நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு டெர்மினல் வார்டு, எல்லாரும் சாவ கிடக்கிறவங்கலாம் இருப்பாங்க தானே ஹாஸ்பிட்டலில், அவங்க எல்லாரும் ஒரு வார்டில் போட்டு வச்சுருப்பாங்க, போயிட்டு இருக்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தெரியும் ஹெல்த்தியாக இருக்கிறேன்னு சொல்கிறத பெருமதி என்னான்னு சொல்லி போட்டு, அவங்களோட பேசி நீங்கள்டா தெரியும் ஹெல்த்னு சொல்கிறத பெருமதி என்னான்னு சொல்லி போட்டு. ஹெல்த்தியாக இருக்கிறேன்னு சொல்கிறது அர்த்தம் இல்லை என்னான்றால் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க, எனக்கு நோய் இல்லை என்று சொல்கிறது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்குள்ள அடையாளம் இல்லை. என்ன செய்யணும்னு கண்டால், நான் நடந்தால் பறக்கிற மாதிரி இருக்கணும், உடம்பு அவ்வளவு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் எனக்கு. நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு குனிஞ்சு அவங்களோட என்ன செய்யறாதுன்னா, டோஸை பார்க்க இயலாது, அவங்களோட கால் விரல்கள் அவங்களுக்கு குனிஞ்சு பார்க்க இயலாது. ஏன் பவுரு கவப்பட்டு இருக்கும், சீரியஸ். இது இண்டிகேஷன் என்னான்னு கண்டால், அவருக்கு அவரை பற்றின என்னது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு ஆளுக்கு என்ன செய்ய இயலாதுன்னு கண்டால், தலைமைத்துவங்கள் பொறுப்புகள் கொடுக்கப்பட இயலாது. ஒரு மனுஷனை பார்த்தால் தெரியும் இவர் இந்த அளவுக்கு அவரை பற்றின பொறுப்பாக இருக்கிறான்னு சொல்கிறது. அதான் நான் சொன்னேன், இன்டர்வியூஸில் ஒரு மனுஷன் நடந்து வர்ற நேரம் இன்டர்வியூ பண்ணுற நாங்கள் என்ன செய்வோம் கேட்டால், வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 250-300 இன்டர்வியூ செய்வோம், முடிவெடுத்துருவோம், இவரோடு நாங்கள் இன்டர்வியூ நடத்துகிறோமா இல்லைன்னு சும்மா அப்படி பேசி அனுப்பிவிடுறோமான்னு சொல்கிறது. ஏன் நடந்து வார நேரம் தெரியும் ஆளுட மேலிருந்து கீழே எந்த அளவுக்கு அவர் தன்னை பற்றி பொறுப்பாக இருக்கிறார், தன்னை நடைய பார்க்குற நேரம் தெரியும், உடைய பார்க்குற நேரம் தெரியும், அதுக்கு பிறத்தான் பேசுறது எல்லாம். ஸோ ஹெல்த் விஷயத்துக்கு கன்சர்ன் கொடுங்க. லேடிஸ் தான் கூடுதலாக இருக்கிறேன், கேர்ள்ஸ் தான். ஸோ அதனால் ஒரு விஷயம் கேட்குறேன், எத்தனை பேர் 60 வருஷம் ஆவினாலும் நான் யங்கான லுக்கில் இருக்கணும், ஃபேஷியல் போடாமலே நான் என்ன செய்யணும் கண்டா, இந்த ஸ்கின் எல்லாம் என்ன செய்யணும் கண்டா, சுருங்காமல் அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஈவன் பாய்ஸுக்கும் பொருந்துமா, கிட்டத்தில் பாய்ஸ்ன்னு சொல்கிற நேரம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அங்கே ஒரு ஆள் வந்து சரினா பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறாரு, அவரை பார்க்குற நேரம் பொறாமையாக இருக்குது. என்ன செய்தின்னு கண்டால், அவருக்கு ஈக்குவலாக யங்ஸ்டர்ஸுக்கு கூட என்ன செய்யலான்னு கண்டால், அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் அவுட் செய்ய இல்லாதல பொறாமல் இறந்து பற்றி கேட்டேன், எவ்வளோ காலம் ஒர்க் அவுட் செய்கிறீங்க? 51 வருஷம் என்றார். அப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? 70 வருஷம் என்றார். ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்றான்னு சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சொன்னவர் அடித்தால் விழுவாங்களோ இல்லையோ தெரியல, 1.5 டன் வெயிட் இருக்குமோ இல்லையோ, அவர் அடித்தார்னு கேட்டால் 10 பேர் விழுவானால். ஏன் சொல்கிறேன் கண்டால், 70 வருஷம் அந்த நாள் எனக்கு ஒரு வகையான பொறாமல் வந்துச்சுது, அடையப்பா 70 வருஷத்தில் நானும் விட இருக்கணும் அடாப்பா, பார்த்தா நம்ப மாட்டேங்க, அவர் கிட்டத்தட்ட 50-55 வருஷத்துக்கு மேலே ஜட்ஜ் பண்ணீங்களாது, ஒரு சுருக்கம் கிடையாது. ஐஸ்வர்யா ராய், லாரா தத்தா, சுஷ்மிதா சென், பிரியங்கா சோப்ரா எல்லாரையும் தெரியும் போல் இருக்குதுன்னு இந்த மனுஷனுக்கு. இதெல்லாம் என்ன செய்துன்னு கண்டா, நாங்கள் நடத்துகிற ஸ்கூல் 2வது இந்த மாதிரி ப்ரோக்ராம், ஆக என்ன செஞ்சுருக்கணும்னு கண்டா,
எல்லா சைடையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்படி ஒரு சைடு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறது. பிள்ளைங்கள்ட்ட பாய்ஸ் இந்த ஸ்கூல் பாய்ஸோட பேசுனேன் சொல்லுவோம், அடையப்பா ஹெரோயின் மர்ஜுவானா கஞ்சா அபின் ஹஷீஷ் ரைட், இப்படி எல்லாம் லிஸ்ட் பண்ணுற நேரம் அடையப்பா அடிச்சிருப்பால் பொருள் அப்படின்னு பார்ப்பாடல். அது செய்தியில் நடத்துகிற எங்களுக்கு ஸ்கூல் நடத்துறதுனால தெரிஞ்சிருக்கணும். ஏதாலும் உண்டை பாவிச்சால் ஒரு பிள்ளட என்ன மாதிரி பிஹேவியர்ஸ் மாறும், அவன கண் என்ன கலருக்கு மாறும், அவன் எப்படி நடந்து கொள்ளுவான், இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தால் தான் இப்புள்ள காலம் என்ன செய்யலாம், ஸ்டூடெண்ட்ஸோட யூத்தோட என்ன செய்யலாம் என்று இப்புள்ள காலம் மூவ் பண்ணலாம். ஆகவே எல்லா பக்கமும் தெரிஞ்சிருக்கணும். வர்ற விஷயம் என்ன கண்டால், நான் சொன்னேன் இந்த நாலு பேர் என்னது, ஐஸ்வர்யா ராய், சுஸ்மிதா சென், லாரா தத்தா, பிரியங்கா சோப்ரா, இவங்களுக்கெல்லாம் போலி மட்டும் கொடுத்தான் தானே இந்தியாவுக்கு என்னது மிஸ் வேர்ல்டு மிஸ் யூனிவர்ஸ் அண்டு. நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கிறீங்களா அவங்களாம் உண்மையிலே அழகுன்னு கொடுத்தானு, இல்லைங்க. கொடுத்தது என்ன நோக்கம் தெரியுமா, இந்தியாவில் உலகத்தில் ஆறில் ஒரு பங்கு பாப்புலேஷன் வாழ்ந்து கொண்டு இருக்குது. இந்த மார்க்கெட்டை பிடிச்சோம்ட்டு கண்ணா என்ன நடக்கும், பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸுக்கு என்ன செய்யலாம்ட்டு கண்ணா காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் செய்யலாம்னு சொல்லி போட்டு அது ஒரு மாஃபியா கொண்டாந்து என்ன செஞ்சாங்கன்னா அள்ளி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்களாரையும் பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கினாங்க. என்னது ஐஸ்வர்யா ராய் எதுக்கு பிராண்ட் அம்பாசிடர், எங்கள்கிட்ட அப்படியெல்லாம் கேட்கப்படாது. லோரியால், சுஸ்மிதா சென், பான்ஸ், பிரியங்கா சோப்ரா, பேர் அண்ட் லவ்லி அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்து கண்டால் நீட்டுக்கு பூம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த காஸ்மெட்டிக்ஸ் குறிப்பாக ஃபேனஸ் க்ரீம் பாவிக்கிற கேர்ள்ஸ் என்னக்கன்னா, நீங்கள்லாம் வந்து அழகை எங்கே தேடுறீங்கன்னு கண்டால் இந்த மாதிரியான விஷயங்களை தேடுறீங்க, அது கிடைக்காது உங்களுக்கு. கொண்டு போய் முடியும் எங்கன்னு கண்டால் இந்த ஃபேனஸ் க்ரீம் பாவிக்கிற ஆக்களுக்கு எதில் போய்த்து முடியும், ஸ்கின் கேன்சரில் முடியும், ஸ்கின் கேன்சரில் முடியும். பேரண்ட் ஹேண்ட்ஸமும் இருக்குது, அதுக்கு யார், ஷாருக் கான், அப்படி தானே. ஸோ இது எல்லாத்தையும் காட்டுறது என்னான்னு கண்டா வந்து இப்படி கொண்டு போய்ட்டு எல்லாத்தையும் பாவிக்கிறோம். அதே காஸ்மெட்டிக் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க சொல்கிறாங்க, இந்தியாவில் தான் உலகத்திலே ஆக கூடுதலான ஸ்கின் கேன்சர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க ஃபியூச்சர். எந்த அளவுக்குன்னு கண்டால் இன்றைக்கு வீட்டுக்கு வர வேலைக்காரி ஃபேஷியல் போட்டுக்கொண்டு தான் வராள். ஒரு விஷயம் மட்டும்தான் நடக்க இல்லை, வீட்டுக்கு வர்ற பிச்சைக்காரி மட்டும்தான் இன்னும் போட்டுக்கொண்டு வரையில, அதுவும் நடந்தாலும் புதுநமே இல்லை. நான் சொல்ல வந்த மெசேஜ் விளைவிக்கணும் என்னான்னு, நீங்கள் இந்த அழகு எதிர்பார்க்குறீங்கன்னு கண்டால் நீங்கள் நினைக்க வேணும், ஐஸ்வர்யா ராய், சுஸ்மிதா சென், லாரா தத்தா, பிரியங்கா சோப்ரா இவங்கள்லாம் வந்து இதை பூசி அழகு வர இல்லைங்க, அவங்க எவ்வளோ ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னு கண்டால் தெரியும். ஒரு நாளைக்கு எத்தனை மனுத்தியாலும் தண்ட முழு உடம்பும் வேர்க்கிறதுக்கு வேலை செய்கிறாங்க. இப்போ முஸ்லீம் கேர்ள்ஸ்ன்னு சொல்கிறவங்க என்னது, நாங்கள்லாம் நொந்துக்கப்படாது உடம்பு, அப்படி இல்லைங்க. இந்த ஏஜில் தான் என்ன செய்யணுக்குனா எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறது ஹபிட்டாக வரணும். இந்த முழு உடம்பும் வேர்க்க நான் என்ன செய்யணுக்குனா எக்ஸசைஸ் செய்யணும். வாக்கிங் வேணும், இந்த ஏஜில் வாக்கிங் சரி வராது, ஜாகிங் போங்க, போயிட்டு என்ன செய்யணுக்குனா எக்ஸசைஸ் செய்யுங்க. ஒன்றில் ஒன்று ரூமில் இல்லைன்னுக்குனா வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரூட்டீனுக்கு பழவங்க எக்ஸசைஸுக்கு இல்லைன்னு கண்டால் தெரியும் என்னன்னு கண்டா, ஒரு 30-40 வருஷம் போகிற நேரமே சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன செய்ய வேண்டி வரணும் கண்டா, ஃபேஷியல் இல்லாமல் வெளியில் போகிறது வெக்கமாக இருக்கும், தேவையில்லைங்க. என்ன செய்யுங்கன்னு கண்டால் இதுக்கு பழகு, நான் சொன்ன மாதிரி அந்த அழகுக்காக வேண்டி மட்டும் இல்லை, எங்களோட உடம்புன்னு சொல்கிறது என்னது, இறைவன் தந்திருக்கிற ஒரு அமானிதம், இது ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை என்ன செய்யணும் கண்டா, அழகாக பக்குவமாக பாதுகாக்கிற பொறுப்பு இருக்குது, அதை பாதுகாக்கிறதும் நன்மையான விஷயம். இந்த ஆங்கிளில் பார்க்கப்படுறது இல்லாது, எங்களோட உடம்பு என்ன செய்யணும் கண்டா, எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், உடம்பு நான் தூக்கி கொண்டிருக்கப்படாது. அப்போ தான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டால் உங்களை கொண்டு பெரிய வேலைகள் என்ன நடக்கும்னு இந்த உலகத்தில் நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்து உங்களோட உடம்பை பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னு இந்த பிள்ளை இதை பற்றி என்னது அவரை பற்றி ஒரு ரெஸ்பான்சிபிள் நானும் சொல்லி போட்டு என்ன நடக்கும்னு கண்டால், உங்களை நோக்கி என்ன செய்வாங்கன்னு கண்டால் தலைமைத்துவ விஷயங்கள் வரும். நான் சொன்னேன், தன்னை பற்றின கரிசனை இல்லாதவன், தன்னை பற்றின பொறுப்பு இல்லாதவனுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட மாட்டாது, கொடுக்கப்பட்டால் டேஞ்சர். ஸோ என்ன செய்வோம் என்று கண்டால் ஹெல்த்தை பற்றி பார்த்துக்கொள்ளுங்க. ஒருத்தர் என்ன செஞ்சாராமன்னு கண்டால் ஹெல்த்தை பற்றி கவனிக்கவே இல்லை. என்ன நடக்குதுன்னு கண்டால் வந்து உடம்பு கொளுத்துட்டு கொளுத்துட்டு போயிட்டு அவருக்கு இப்போ ஒரு கட்டத்தில் முடிவெடுக்கிறார், எப்படியாவது உடம்பை சரிவாண்டனு மாட அப்பாண்ட கவலை வந்து என்ன செஞ்சாருங்கன்னா, தண்ட வெயிட் என்னான்னு பார்க்குறதுக்கு இந்த இந்தியாவில எல்லாம் இந்த வெயிட் ஆக்களோட வெயிட்டை பார்க்குறதுக்குள்ள மெஷின் போட்டிருப்பாங்க, அதில் போய் தேறி நின்றாராம், டக்குன்னு கார்டு வந்து விழுந்துச்சுது, வெயிட்டுக்கு பதிலாக ஒரு விஷயம் எழுதிருந்தது, ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டும் ஏறவும். ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டும் ஏறவும் என்று இருந்துச்சு.
இப்போ சரியான கவலை ஏன்? அப்போ ஒரு ஆளுக்குள்ள வீட்டுக்குள்ள ஆள் இல்லை அவர். இப்போ அவர் ஒரு அசைன்மெண்ட்டாக அமெரிக்காவுக்கு போயிட்டார். அங்கே போயிட்டால் என்ன நடக்குதுன்னு கண்டா, ஒரு இடத்துல போர்டுன்னு பார்த்தார், உங்களோட வெயிட்டை குறைக்கணுமா இங்கே வாங்கன்னு போட்டிருந்தாங்க. மிச்சம் ஆசையோட இருந்தவர் குறைச்சிக்கணுமெண்டு ரைட் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குதுன்னு போல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டார். அமெரிக்கான்னு சொல்கிற நாட்டை பற்றி தெரியும். போயிட்டா என்ன நடக்குதுன்னு கண்டா, இவர் சொன்னார் இப்படித்தான் செய்தி எனக்கு எதுக்கு வந்திருக்கிறேன். இவங்க சொன்னாங்க ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் வந்து $100, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்து $200 என்னாங்க. இவர் பார்த்தார் $200 கொஞ்சம் கூட போல் இருக்குது, சரி $100 கொடுத்துட்டு ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டு போயிட்டாச்சு. ரூம் உள்ளுக்கு போயிட்டு பார்த்தா எல்லா இடத்துலையும் அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் அப்படி இப்படி இழுத்து இழுத்து போட்டு வச்சுருக்குது. என்னடாப்பா ட்ரீட்மெண்ட்டு பார்த்தார், கோர்னரில் ஒரு அழகான பெண் ஒருத்தியை நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. சரி, இப்போ இவர் பார்த்தார் என்னங்க, அழகான பெண்ணு சொல்கிறதுனால இவர் மனுஷன் அந்த கேர்ளை துரத்த ஆரம்பிக்கிறார். அவளும் என்ன செய்கிறாள்னு ஓடிட்டே இருக்கிறாள். இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் சுற்றி 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 இவர் ஓடிக்கொண்டே இருந்தார். ஒரு அரை மணி தியாலம் போகிறதோட நடந்துச்சுட்டு கண்டா வந்து கதவை திறந்துச்சுன்னா உங்களை டைம் முடிஞ்சது, இவர் பிடிக்க கிடைக்கல கடைசி மட்டும் டைம் முடிச்சுது, உங்களோட ட்ரீட்மெண்ட் முடிச்சுது போகலாம். என்னது செய்தி ஆளை ஓட வைக்கிறது. இப்போ இவருக்கு போகிறதுக்கு முந்தைய ஒரு மனசு, அடையப்பா ஆர்டினரியே இப்படி இருக்குது, ஸ்பெஷல் எப்படி இருக்குமோ தெரியலே. மனுஷன் தானே, இவர் என்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குமோ தெரியலேன்னு சொல்லி போட்டு மறுபடியும் என்ன செஞ்சாலும் இன்னொரு முறை வர கிடைக்காத தானே இருக்காங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு போயிடுறோம் $200 கட்டி எனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். அங்கே போயிட்டு விட்டால் என்ன நடக்குதுன்னா அதே மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் விழுந்து கிடக்குது. அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்குறாரு, யங்கானால் யாரும் தெரியுதாண்டு இல்லை. ஒரு 90 வயசு கிளவி நிற்கிறார் ஒரு ஓனரில். இப்போ அந்த 90 வயசு கிளவி வர விரட்டுது, இவர் ஓடுறார். அரை மணித்தியால் மோடி முடிகிறோட கதவை திறந்து சொன்னாங்க, உங்களோட வேலை முடிஞ்சது, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது, போகலாம்னு சொல்லி போட்டு. நான் சொல்ல வந்தது உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு ஒன்றுக்குமே இல்லை. சிம்பிள் என்னான்னு கண்டா, தண்டை உடம்பை இப்படி விட்டுட்டோம்னு கண்டா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் என்ன நடக்கும்ன்ட்டு கண்டா, ஏதாவது உண்டு மூலமாக இந்த உடனே நான் என்ன செஞ்சு கொள்ள மாட்டேன், குறைச்சி கொள்ள மாட்டேனா என்று சொல்லி போட்டு நடக்கும்னா எல்லா இடத்துலையும் போயிட்டு போயிட்டு காசுகளை கொடுக்க வேண்டிய தேவர். அது இல்லை, இந்த ஏஜில் என்ன செய்வோம்ட்டுக்கண்ணா எங்களோட உடம்பை பற்றின அக்கறை எடுப்போம். தெரியுமா, நீங்கள் செய்கிற ஒர்க் அவுட் இருக்குதானே, 1 ஹவருக்கு செய்கிற ஒர்க் அவுட் நீங்கள் உங்களோட உடம்புக்கு கொடுக்குற இன்சூரன்ஸ் ப்ரீமியம் தான் அது. அந்த 1 ஹவர் கொடுப்பீங்கன்னு 23 ஹவர்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் தரும் அது. ஸோ என்ன செய்யுங்கன்னு கண்டால், உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், சிம்பிள் மெசேஜ் உண்டு தான். எங்களுக்கு இறைவன் தந்திருக்கிற அமானிதம் இதை சரியாக எந்த அளவுக்கு நாங்கள் வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களை கொண்டு என்ன செய்யலாம்னு கண்டால், இந்த உலகத்துக்கு பிரயோஜனமான விஷயங்களை செய்யலாம்.